ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம் டி. உங்களுக்கு பிடிச்ச லாஃபிங் ஸ்டைல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுருங்க. நண்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்கு பையன் கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். அந்தமாரி அவன் பண்ண கிறுக்குத்தனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமே. செம காமெடியாக இருக்கும், நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஹா, இந்த பயப்புள்ளைய பார்த்தீங்களா? இவன் பண்ண குசும்ப கண்டாடே, உனக்கு ஒரு பலூன் கொடுத்தாலே ஊத முடியாது. இந்த பயப்புள்ள இந்த இவ்வளோ பெரிய ராலி டயரை போய் ஊதிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஓ, முடியலைங்க, எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. சரி வாங்க, அடுத்த மேட்ச் போய் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாம் கீஞ்சி போன பேண்ட்டாக இருக்குது. இந்த பேண்ட்டெல்லாம் எவன்டா போடுவான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேட்ட பயப்படியா பார்த்தீங்களா, ஒரு கீஞ்ச பேண்ட்டை போட்டுட்டு வந்திருக்கான். கேட்டால் இதான் பேசணா மாட்டே, கொஞ்சமாக கிஞ்சி தான் பரவாயில்லடா, அது பேண்ட்டே கிஞ்சிருக்குடா, நீ போட்டு ஜட்டிலாம் வர தெரியுதுடா, முடியலைங்க, இந்த மாதிரிலாம் எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல. சரி வாங்க, அடுத்த மேட்ச் கூட போகலாம். இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிலையும் குளிச்சிருக்காராம், ஸ்விம்மிங் பூல்லையும் குளிச்சிருக்காராம், கடல்லையும் குளிச்சிருக்காராம், எல்லாத்துலையும் குளிச்சிருக்கேன். ஆனால் இந்த பக்கெட்டில் குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாப்புல. ஓ, எங்கெங்கயோ குளிச்சு அதுக்குன்னு குப்பை தொட்டிலையாயா குளிப்பேன், ஏ முடியலைங்க, இந்த மாதிரி எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. இதை வேற ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு வேறு சென்ட் பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்களா. ஆ, சரி வாங்க, அடுத்த மேட்ச் போய் பார்க்கலாம். ஐயோ, இந்த மாதிரி குசும்பு பிடிச்ச வேலையெல்லாம் நம்ம ஊரில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. கண்டாடியா எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தியா, கொஞ்சமாவது யோசிச்சுருந்தா அவன் அந்த மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பானா? இதை வேறு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வேறு பரப்பி போடுறாங்க வேறு. ஓ, முடியலைங்க. சரி வாங்க, அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போகலாம். அடடா, இப்படி ஒரு செருப்பை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு செருப்பு தான் இது பார்த்தீங்களா? செருப்பு வாங்க காசு இல்லாதனால ரெண்டு வாட்டர் கேனை நசிக்கு போட்டு, ஏய் தம்பி இதாண்டா செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காப்ல. பயவில் எங்கேயோ பீச்சில் பொறுக்கிறவனா இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். நம்ம ஊரில் அடிக்கிற மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடையை பிடிச்சாலே பறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரெயின் கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். பயப்பில் என்ன வேலை படுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை கயிறு கோட்டை கட்டியிருக்கான், இதை பிடிக்கிறது கூட அவனால் முடியல பாருங்க. ஓ, முடியலைங்க, அது கூட பரவாயில்ல. இவனை ஒருத்தவனை பார்த்தீங்கன்னா இந்தமாரி அதெல்லாம் கல் எடுத்து அடிக்கணுங்க பார்த்தீங்களா. ஜட்டியில் சொருவி வேறு போட்டிருக்கான், அவன் வீட்டில் போட்டிருந்தா கூட பரவாயில்லையா, ரோட்டில் வேற ஹாயாக நடந்துட்டு போகிறான். ஓ, இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. சரி வாங்க, அடுத்த மேட்ச் கூட போகலாம். இந்த மனுஷனை நம்ம என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியலீங்க. இப்போ நம்ம புத்திசாலின்னு சொல்கிறதா இல்லை முட்டாபேக்கான்னு சொல்கிறதானே தெரியல. அதேபோல் அதை தான் தள்ளிட்டு போகிறது இருக்குல்ல, அதை வேற தூக்கிட்டு மூட்டையை வேற தூக்கிட்டு இருக்கான். கேட்டால் நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு வர சொல்கிறான். ஸோ முடியலைங்க, இந்த மாதிரி தான் ஆளுங்க எங்கே தான் இருக்காங்கன்னே தெரியல. கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க, நான் கற்றுக்குறேன். அட படுகாவி பயணங்களா, எவன்டா இந்த மாதிரி டிசைனை கண்டுபிடிச்சான் ஒரு இன்ஜினியரு? ஏண்டாடே இப்படியாடா சர்க்கா மரம் விடுறது இருப்பீங்க? ஏண்டாடே எவனாவது சர்க்கா மரம் விட்டானா இன்னும் நிலைமையில ஆகுறது பாவண்டா, அதை பச்சை குழந்தை என்னடா ஆகுறது? இதை வேற போட்டோ எடுத்திருக்காங்க பாரு, இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும்? இந்த இமேஜை பார்த்தவொடனே எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க தோணுச்சு, என்ன ஒரு புத்திசாலித்தனம், இந்த டைலாக் யார் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்படி தாங்க எனக்கு தோணுச்சு. ஸோ பயப்புள்ள ஸ்விம்மிங் பூல்லேருந்து உள்ளே போயிட்டு மூஞ்சி உள்ளே விட்டு வந்தாலே போயிருக்கு மேடம். இதை வேறு வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை வேறு வேஸ்ட் பண்ணலாம். அவன் தண்ணிக்கு திண்டாடிக்கிட்டுருக்கான், பயப்புள்ள தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. புரியும் அவனை, இந்த பொண்ணோட டிசைனை பார்த்தா ஒன்றே ஒன்று மாதிரி தான் தோணுது. ஏய் பார்த்தீங்களா, பீஸா மாரியே இருக்குது. பயப்புள்ள எவனோ யோசிச்சு வேறு எடிட்டிங் பண்ணி வேறு இருக்கான், நான் இல்லைங்கோ. இதுமாரி கிறுக்குத்தனமான கொஷின்லாம் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட கொஷின் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு அணைக்கிறதுக்காக தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஃபயர்மேனும், அப்போ ஃபயர் அடிக்கிறவங்கள வாட்டர் மேனும் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படத்தை பாதியில் பார்த்து வந்துருப்பாங்க போல. அதேபோல் நீங்கள் போய் போஸ்ட் கொடுத்துட்டா நின்றுருக்கு, பறவை வர பறந்து வந்திருக்க நேரத்தில் சும்மா பொசுக்குன்னு அடிச்சு போச்சுங்க. ஓ, முடியலைங்க, பாவம் அந்த பொண்ணுக்கு நல்லா அடி போகல. உன்னோட மைண்ட் வைஸ் என்னன்னா, அதை சண்டாதி பயில அவங்களுக்குள்ள அடிபட்டு கிடக்கிறவன் முன்னாடி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ், எல்லாரும் உங்களுடைய ஆயுதங்களை எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம இப்போ போருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே, இவன் நம்ம டைப்பாக இருப்பான் போல, டப்புக்குன்னு தூக்கி வானல் தூக்கி வச்சுக்கிட்டான். தம்பி ஏன்பா அதை வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, தம்பி அங்கே போயிட்டு சாப்பாடுக்கு திங்காட வேண்டியது இருக்கான், டக்குன்னு மேகி பாக்கெட் வாங்கி போட்டோம்னா சும்மா டக்குன்னு கிளறிக்கலாம்ல, அதனால எடுத்துகிட்டு போகிறேன்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ எப்படிலாம் யோசிக்கிறாங்க. யோ, இதில் மறந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கான், உட்காந்து ஜாலியாக ரெண்டு பேரும் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடப்பா, இடே வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன் என்ன நிலைமை இருக்கான போய் பாருங்களா. ஓ, இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிக்கிட்டு வேறு இருக்காங்க பாருங்களேன். கேட்டால் கீழே உந்தி வேஸ்ட் ஆகிடுமா, அதனால் இவனுக்கு குடிச்சு காலி பண்ண போகிறாங்க. அடியா உயிருக்கு போடாது, இருக்கான் காப்பாற்றுங்கடா அவனுங்களே. ஆஹா, அழகாக பொறித்து வருகிறது இந்த பாம்பு குட்டி, இதனை நான் அழகாக படம் பிடிக்க போகிறேன். நானும் படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, பெரிய பாம்பு பொட்டுன்னு போட்டா பயப்பில் செத்து போடுவிடா, ஓடி போடா நாயே. ஐயோ, பயப்பில் என்ன ஆயிருப்பான் பார்த்தீங்களா. சரி வாங்க, அடுத்த மேட்ச் கூட போகலாம்.
ஆஹா, நிலத்துல தான் இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, இங்கே தான் நோ பார்க்கிங், அந்த சைடு தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இப்போ தண்ணீரையும் போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்களா? ஐயோ ஐயோ, இனிமேல் நான் நீச்சலாக அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா முடியலைங்க, இனிமேல் எப்படி தான் யோசிக்கிறாங்கனே தெரியல. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஒரு அளவு இல்லையாயா? ஐயோ ஐயோ, முடியலையே முடியலையே, அப்படி தாங்க எனக்கு இருக்குது. ஏன்னா கேட்டால் இது ஆப்பிள் வாட்சாம். டேய், எப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? கொஞ்சமாவது யோசிப்பீங்களா மாட்டீங்களாடா? இதை வேற எடுத்து வேற ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வேற போட்டு விட்றாங்க. ஐயோ, இதை வேற பார்த்துட்டு நாலு பேர் அவரை பண்ணிக்கிட்டு என்கிட்ட அழுவு வேற காட்டுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வேற. சரி வாங்க, அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஷோ, இந்த மாதிரி அதி புத்திசாலிங்கெல்லாம் எங்கே தான் இருப்பாங்கன்னே தெரியல. இவன் என்ன பண்ணியிருக்கான், டாக்டர்கிட்ட போய் டாக்டர் டாக்டர் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். டாக்டர் என்ன சொல்லியிருக்கா அப்படி, தம்பி நீ நல்லா வந்து ரன்னிங்கு ஓ அதெல்லாம் பண்ணம்பா, அப்போதான் கரெக்டாக இருக்க முடியும் உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அத்தி புத்திசாலி தான் நல்ல புத்திசாலி ஆச்சு, அதனால சேரை போட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே வேறு தெரியல. ஓ முடியலைங்க. சரி வாங்க, அடுத்த இமேஜ் போய் பார்க்கலாம். ஆஹா, இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரியலையே. நம்மலாம் வண்டியில் ஒரு சைடு கண்ணாடி இருந்தாலே நம்ம அவுத்து போட்டு அடை போடா, எனக்கு தான் சைடு கண்ணாடியே பார்க்க மாட்டேன், வளைஞ்சி வளைஞ்சி புசு புசுன்னு ஓட்டுவாங்க. இவன் பார்த்தீங்களா, வண்டி ஃபுல்லாகவே சைடு கண்ணாடி மட்டும்தான் இருக்கும் போல். முடியலைங்க, இந்த மாதிரிலாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. இது எத்தனை கண்ணாடி இருக்குன்னு எண்றதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிடும் போல. அப்பா சரி வாங்க, அடுத்த இமேஜுக்குள்ளே போயிடலாம். இந்த பயபுள்ள ஓனர் என்ன பண்ணியிருப்பான்னா, டேய் தம்பி நீ ஊந்தாலும் பரவாயில்ல, முட்டை உய்யக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு போல. பயபுள்ள எஜ்ஜில் வேற உட்காந்துட்டு வரான். இவன் மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா இருக்கும், அண்ணன் என்ன ஸ்பீட் பிரேக் வராமல் பொறுமா ஓட்டுங்கண்ணே, பொறுமா பொறுமா, ஸ்பீட் பிரேக் வரும்போது பொறுமா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போயிருப்பான். ஏன்னா நம்மளும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜில் உட்காந்து போகும்போது அடே டே டே பொறுமா போடா, அதுவும் ஸ்பீட் பிரேக்கில் பொறுமா போடா அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அது எனக்கு ஞாபகம் வந்து சரி வாங்க, அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போகலாம். எப்பாடா, மூணாவது தெருவில் ரெண்டாவது வீட்டோட கேபிள் ஒயரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆ என்ன தம்பி, சரியாயிடுச்சா? ஆ டிவி வருதுண்ணே. ஓகே, கிளிக் கிளிக் கிளிக். என்ன ஃபோன் வருது? ஹலோ சொல்லுங்கள் சார். நாலாவது தெருவில் நாலாவது வீட்டில் வரல சார். யோ இரியா, இதையே ரெண்டு நாளாக கண்டுபிடிச்சிருக்கேங்க, இதை வேறு எத்தனை நாள் கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியலையா, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணியா, ஒரு நாலு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு. பயபுள்ள எவ்வளவு பொருத்தனும், கக்கூஸில் தண்ணி வரலன்னு சொன்னாம்பர், அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். ஏன்டாடே கக்கூஸே தண்ணியில் தான் இருக்குது, இதில் வேறு கக்கூஸில் தண்ணி வரலன்னு வேறு சொல்கிறான். ஐயோ, அவனை மட்டும் எங்கேயாவது கண்டுபிடிச்சேன், தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. சரி வாங்க, அடுத்த மேஜ் போய் பார்க்கலாம். ஆ இவன் சரியான குசும் பிடிச்சவனா இருப்பான் போல. எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, டேய் தம்பி காரை எடுத்துகிட்டு போயிட்டு செங்கல் ஏற்றிட்டு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பயபுள்ள என்ன நினப்பில் இருந்தானே தெரியல, போயிட்டு காரில் போய் செங்கல் ஏற்றிட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுருங்க. பாய்.